ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 10 மணிக்கு போல் எழுந்திரிச்சு, மணி பார்த்திங்கன்னா இப்போ 11:30 ஆயிடுச்சு. சனிக்கிழமை ஒரு பாத்திரம் எதுவுமே கழுவி வைக்காமல் அப்படியே போய் படுத்துங்கியாச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே அடுப்பு, சிங்க்கு, பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு இப்போது மாவு இருக்குது, சரி தோசை ஊற்றிக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்தா பெரிய வெங்காயம் சொல்ல முடியாது, சின்ன வெங்காயமாக அதுதான் இருக்கும். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். சும்மா சிம்பிளாக சட்னி அரைச்சிக்கலாம், வேறு கடுகு உளுத்தம்பருப்பு எதுவும் போடலை, கடலைப்பருப்பு அதெல்லாம் போடலை, சும்மா சிம்பிளாக வதக்கி அரைச்சிக்கலாம். டைம் வேறு ஆயிடுச்சு, மணி போய் 11:30 ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு பால் மட்டும் ஆற்றி கொடுத்தேன் காலையில். இப்போ தக்காளி வெட்டிகிட்ருக்கேன், இனிமேல் மத்தியானத்துக்கு வேறு சமைக்கணும். நம்மளுக்கு சண்டே ஒரு நாள் லீவு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சமைக்கிறதுலே ஒரு நாள் பொழுது ஓடிடமாட்டிருக்குது. சண்டேனா என்ன இல்லை, நமக்கு லீவுனால் கொஞ்சம் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம், அது ஒன்று தான். வேறு வேலை சரியாக தான் இருக்கும், நம்ம வேலைக்கு போனாலும் சரியாக தான் இருக்குது, வீட்டில் இருந்தாலும் டைம் சீக்கிரம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ மல்லித்தலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டால் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதனால் இது வந்து பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமான்ட்டு எனக்கும் தெரில, யாருக்கும் தெரில, அந்த சைஸுக்கு தான் இருக்குது. ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன், அது போதும் ஒரு நேரத்துக்கு தானே. எங்கள் 3 பேருக்கு தான், எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுப்பு தொடச்ச எனக்கு பிடிக்காது, கழுவுறேன்ற பேரில் ஒரு குடம் தண்ணி தூக்கி உழுவிட்டு நட்டுருக்குது. அதுக்கப்புறமா பர்னரில் தொடச்சி தான் அடுப்பே பொருத்த முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெரிய டப்பாவாக தான் நிறைய எண்ணெயை ஊற்றிட்டேன், அப்புறமா கொஞ்சத்தை எடுத்துட்டேன். இப்போ பெரிய வெங்காயத்தையும் நம்ம அது என்ன வத்தல் அதையும் உள்ளே போட்டுக்கலாம். வேலைக்கு போகிற மாதிரின்னா ஒரு 5 மணிக்கே நமக்கு எல்லா வேலையும் ஆயிரும், காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. வீட்டில் இருந்தால் என்ன லேட் ஆகிடுது, இப்போ 11:30 அதான் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேலைக்கு போனால் கூட நாங்கள் நேரத்தில் சாப்பிட்றோம், வீட்டில் தான் லேட் ஆகுதுமா அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி உள்ளே சேர்க்க போகிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி வதங்கட்டது ஒரு வாரமாக, நம்ம அதுக்குள்ளே போய் மாவு வேற எடுத்து வெளியில் வைக்கணும். இப்போ மல்லித்தலையும் போட்டு வதக்கி விட்டாச்சு, சட்னி வதங்கட்டும், அதுக்குள்ளே இப்போ மாவு உப்பு போட்டு கரைக்க போகிறேன். நான் எப்போவுமே முதல்லலாம் மாவு ஆட்டி வச்சுருவேன், இப்போ ஒரு மாவு வண்டி வருது, அதனால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. 20 ரூபாய்க்கு இவ்வளோ மாவு தராங்களா, இனி நம்ம வாங்கி உளுந்து வாங்கி ஊற வச்சு ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுறதே இல்லை. இப்போ தோசையும் ஊற்றியாச்சு, சட்னியும் வதங்கி ஆற வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிட்டு காலை சாப்பாடை சீக்கிரம் முடிக்க வேண்டியதுதான், 12 மணிக்குள்ளே. இப்போ தோசையும் ஊற்றியாச்சு, நம்ம சட்னி அரைக்க போகிறேன். இது வந்து சாப்பிங் போர்டு கிடையாது, ஒரு இது சும்மா மரப்பலகை தான். சரி நல்லா இருக்க, நம்மளுக்கு காய் கட்டுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். சட்னி வந்து நான் எப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ சாப்பிட்டு இனிமேல் போய் பெட்ஷீட்லாம் வேறு ஊற வைக்கணும், அதுக்கு மேலே போகணும். சரி சாப்பிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மேலே வந்துட்டோம், பெட்ஷீட்லாம் சரி ஊற வச்சுட்டு பிறகு மத்தியானமாக சமைச்சிட்டு சாயங்காலமாக துவச்சி போட்டுக்கலாம், லீவ் அன்றைக்கி தானே இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. என் பையன் தான் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கான், அவன் நல்லா வேலை செஞ்சு தருவான் எனக்கு. பார்த்திங்கன்னா கோதுமை காய வச்சுருக்கேன் மேலே, ரேஷனில் கொடுத்தது கழுவி எல்லாம் காய வச்சா 2-3 நாளாக கொஞ்சம் வெயில் வளர்க்கலை. சரி இன்றைக்கி வெயிலாக இருக்குது, ஒரு டைம் மேலே போட்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் மாவு அப்படின்னு சொல்லி காய வச்சுருக்கோம். சரி மேலே துணி ஊற வைக்கலான்னு இருந்தால் டேங்க்ல தண்ணி இல்லை, சரி கீழே போய் வரலான்னு பார்த்தா இதுவே வந்து பார்த்தா டப்பாவே இருக்கு, அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிடுச்சு. சரி வாங்க கடைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். உரைச்சிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். கீழே இறங்கு, கீழே இறங்குடா, எவ்வளோ தப்பு ரெண்டே பொழந்துட்டு போயிருங்கிட்டு வா.
வாங்க கடைக்கு போகலாம் வாங்க. இப்போ சரி சிக்கன் வாங்க கூட்டு போகலாம் ரெண்டு பேரையும்னு சொல்லிட்டு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு வேலை அதனால எங்களை போய் வாங்கிக்கிட சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே இல்லை கோழி, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்கு பாரு மாடுலாம். நாட்டுக்கோழி கிடைக்குமா? அதையா மாடு ஆடு அந்த பக்கம் வாத்து கோழி, இங்கே ஒரு பிள்ளை, இந்த இங்கே ஒரு பிள்ளை. அப்புறம் கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு கிலோ சிக்கன் எடுத்தேன், சரி இன்னைக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பட்டை சோம்பு அப்புறம் சிக்கன் குழம்புக்கு மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். மாத கடைசின்னு சொன்னோடனே ஜாமான் அவ்வளோக்கா இல்லை, சரி சம்பளம் வாங்கிட்டு தான் எல்லாம் வாங்கினோம். அதுக்கு கடையில் இப்போ 500 பக்கம் ஆயிடுச்சு, ஆயில் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து எப்பவும் சாப்பாடு அரிசியில் தான் செய்வேன், இன்றைக்கி வந்து நம்ம கடை டேஸ்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிரியாணி அரிசி ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன். அது பத்தாவது தான், நம்ம தேவைன்னா ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி போட்டுக்கலாம் ரெண்டு நேரத்துக்கு செய்கிறதுனால. இப்போ அரிசி ஊற வைக்க போகிறேன். இது வந்து கரெக்டாக 3 டம்ளர் வந்துச்சு, 3 டம்ளர்ன்றப்ப எங்களுக்கு 1 நேரத்துக்கு போதும். சரி கூட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரான்றப்போ யாராவது தேவைப்பட்ட கூட கொஞ்சம் ஆசைப்பட்டால் ஜாஸ்தி சாப்பிட்டுக்கலாம்ல, அதனால 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டேன். இது வந்து நம்ம காய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வச்சா சாப்பாடு குழஞ்சிரும். அதனால் நம்ம டக்குன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணாது. பிள்ளைங்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், உங்களை கடைக்கில் கூப்பிட்டு போயிருக்கேன், புதினா கொத்தமல்லி எல்லாமே அம்மாவுக்கு உருவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சீக்கிரமாக செஞ்சிட்டோம், ஏன்னா காலை சாப்பாடே 12 மணி ஆயிடுச்சு, இனிமேல் மதியான சாப்பாடு அம்மா 5 மணிக்கு தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ சாப்பாடு அரிசி 1 டம்ளர் சேர்த்தாச்சு, இனிமேல் அதை கழுவி ஊற வச்சுட்டு நம்ம காய் கட் பண்ண போயிடலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி ரெசிபி காமிக்கிறேன். குழம்பு வந்து நான் எடுக்கலை, வீடியோ எடுக்கலை, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுல அதனால் எடுக்கலை. இப்போ அரிசியும் கழுவியாச்சு, ஊற வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் காயை கட் பண்ண வேண்டிதான். காய் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டையுமே நான் உரி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் அப்பப்போ தேவைக்கு தானே நம்ம உரிச்சுக்குவோம், நான் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் அரைச்சி வைக்க மாட்டேன், தேவைக்கு எப்போவுமே எடுத்துக்குவேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் 1 தக்காளி, சும்மா சிம்பிளாக தானே செய்கிறோம் நம்ம வீட்டுக்களவா, அதனால் அளவாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், எனக்கு நான் வந்து எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன், அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் செய்யணும்னு ஆசை, அதனால் கொஞ்சம் வாங்கி கொஞ்ச நாள் தண்ணி தான் சும்மா ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன், நல்லா வருதான்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த பட்டசோம் பேக்கெட்டில் உள்ள இதுதான் போடுறேன், தனித்தனியாக பட்டை கிராம்பு அதெல்லாம் வாங்கி வைக்கல, இது 1 பேக்கெட் போட்டால் மட்டும் போதும். நம்ம எண்ணெய் கூட நெய்யும் சேர்த்துக்கலாம், எனக்கு வந்து நெய் வந்து இது கூட எண்ணெயை இப்போ ஜாஸ்தி வச்சுருக்கோமா, நெய் ஊற்றும்போது தகட்டும், அதனால் ஊற்றிக்கல நான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கீறி போடல, சும்மா அப்படியே போட்டிருக்கேன். நம்ம வந்து இது காரத்துக்கு போடல, ஒரு ஃப்ளேவர்ஸ் தான் போடுறோம். காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகாய் சேர்க்குறோம்ல, இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனால் தான் நல்லா சூப்பராக இருக்கும், அதனால தான் என்னடா கருகிருச்சின்னு பார்க்காதீங்க, இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்போ தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பவும் பிரியாணி மசாலா போட மாட்டேன், இந்த கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 3 மட்டும்தான் போடுவேன், அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து பீஸ் கறியில் குழம்புக்கு எடுத்துகிட்டேன், கொஞ்சம் எலும்பு கறியுமாக இருக்கிறத வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ புதினா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் கரம் மசாலா போடணும். அப்புறமா நமக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு.
அப்படியே கண்ணில் தண்ணி வரணும், அந்த மாதிரி இருந்தால் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்குது. உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கறி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 6 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து அது என்ன சாப்பாடு அரிசினால் 4 to 8 ஊற்றுவோம், இது வந்து 6 ஊற்றுனா போதும். அப்புறம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து எல்லா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, ஏதாவது நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நல்ல வீடியோஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன் இல்லை, நம்ம பண்ணுறோம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் வருதா வருதான்னு தான் பார்ப்பேன் நான். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அப்போ தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட் போட்டு இறக்கலாம். இப்போ நான் சமைச்சிட்டு என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். அப்புறம் குழம்பு வச்சாச்சு, சிக்கன் குழம்பு. எங்கள் வீட்டில் எல்லாமே கொஞ்சம் காரமாக தான் தெரியும். அப்புறம் தயிர் பச்சடி போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் நைட்டுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், மத்தியானம் உள்ளது நைட்டுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அப்புறம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் என்ன மஞ்சப்பொடி தான் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது, மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.